ஓம் சக்தி. அனைவருக்கும் வணக்கம். டென்மார்க் அருட்பெருந்திரு அபிராமி உபாசகி அன்னைக்கு சென்னையில் நடந்த செயந்தி விழாவில் சிறப்பு விருந்தினராக வந்திருந்து 62 விளக்குகள் பூசையை தொடங்கி வைத்திட்ட பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் அவர்கள் அம்மா அபிராமி உபாசகிக்கு எழுதிய நேரிசை வெண்பாவால் அமைந்த கவிதை உலக மக்கள் அனைவரும் அறியும்படி இங்கு பகிரப்படுகிறது. அம்மா அபிராமி ஆற்றல் உபாசகி இம்மாநில டென்மார்க் இன்ப அருள் நம்பிக்கை ஏற்க அருளி இருந்து அரசோற்றும் மாற்றமிலா பேரொளியை வாழ்த்து. உலக மக்கள் அனைவருக்கும் தாயாக விளங்குகின்ற அபிராமி தாயே, உங்களது ஆற்றலுக்கு வணக்கம். இந்த டென்மார்க் மாநிலத்தில் எழுந்தருளி எங்கள் நம்பிக்கையை ஏற்று அரசாண்டு கொண்டிருக்கும் பேரொளியாக விளங்குகின்ற தாயே, நீங்கள் வாழி. வாக்கும் பழிக்கும் வரலாற்று நாயகியே, தாக்கம் தமிழ் மக்கள் தான் பெறவே மிக்கெழுந்த தாயகமே, ஆக்கம் தரும் அருள் மாதாவை மாயத்தை வென்றார் வணங்கு. தாயே, உங்கள் வாக்கு என்றைக்கும் பழிக்கும், எங்கள் வாழ்க்கையின் நாயகி நீங்கள். இந்த தமிழ் மக்கள் எல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக தாயாக எழுந்தருளி இருக்கும் தாயே, உங்கள் கருணைக்கு நன்றி, உங்கள் அருளுக்கு நன்றி. இந்த மாயத்தால் சிக்குண்டிருக்கும் உலகத்தில் அனைத்து மாயையும் வென்று எங்களுக்கு அருளை தந்து கொண்டிருக்கும் தாயே, உங்களுக்கு வணக்கம். உங்களை வணங்குகிறோம். இருந்தமிழ் ஈழம் பிறந்த புதுமை தருந்தமிழ் செல்வமகள் தாயே, திருமகளே, எல்லார்க்கும் பேரருள் ஈவாய் அபிராமி நல்லார் இதய நடை. தமிழ் இருக்கும் ஈழம் அதிலே பிறந்த தாயே, ஒவ்வொரு நாளும் புதுமைகளை படைத்து கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் வாழ்க்கை உய்வதற்காக செல்வங்களையெல்லாம் தருகின்ற தாயின் மனதை பெற்றிருக்கின்ற தாயே, உங்களுக்கு வணக்கம். எங்களுக்கு பேரொருளை தாருங்கள், எங்களுக்கு செல்வத்தை தாருங்கள். மனத்துக்கண் மாசு இல்லாமல் இருக்கின்ற எங்களது இதயத்தில் நடை பயில வாருங்கள். ஆரமுதம் போன்ற அபிராமி தாயே, உன் சீரமுதம் பெற்றார் செழிக்கின்றார். ஓர் அமுதம் உற்ற அமுதமாய் உள்ளொளியை நெஞ்சத்தில் பற்றின்றி பற்ற வைத்தாய். தாயே, நீங்கள் அமுதம் போன்றவர்கள். உங்களது கடைக்கண் விழியால் அருளோடு கலந்து நாங்கள் பெறுகின்ற அமுதம் எங்கள் வாழ்க்கையை செழிக்க வைக்கிறது. அந்த அமுதத்தை உண்டு உண்டு நாங்கள் திளைத்து கொண்டிருக்கிறோம். எங்களது நெஞ்சத்தில் அந்த அமுதம் ஒரு ஒளியை ஏற்றுகிறது. இந்த உலகத்தில் மாயைகளில் இருந்து எங்களது பற்றை அறுத்து அந்த ஒளியை எங்கள் நெஞ்சத்தில் பற்ற வைத்தீர்கள். உங்கள் கருணைக்கு நன்றி. தாயே, தகைமை தவிப்பே, வியப்பே, நல் சேயே, உன் பக்த திகழ்வார்க்கு வளர்ச்சி. வாயாலே பேச அரிதாகும் பேறு பெற்ற டென்மார்க்கின் வாசமலர் சோலை வணங்கு. தாயே, நீங்கள் அருளை தரும்போது தாயாக இருக்கிறீர்கள், எங்கள் அன்பை பெறும்போது சேயாக இருக்கிறீர்கள். ஆனால்
உங்கள் மேல் பக்தி செலுத்துபவர்களுக்கு என்றைக்கும் வளர்ச்சிதான். உங்களது அற்புதங்கள்தான் எத்தனை எத்தனை, அதை வாயாலே பேச முடியுமா? அந்த அற்புதங்களை எல்லாம் நாங்கள் உணர வைத்தீர்கள் அல்லவா? அந்த பேருக்கு, அந்த பேற்றை நாங்கள் அறிவதற்கு நீங்கள் கருணை தந்தீர்கள். இந்த டென்மார்க்கில் எழுந்தருளி எங்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த டென்மார்க் சோலைக்கு வணக்கம். வணங்கினோம் மெய்விளக்கு முன்வாசலில் ஏற்றி, இணங்கினோம் அம்மா நீ ஏற்றே, குணவிளக்கை உள்ளத்தில் ஏற்றி, அபிராமி உனதருள் தா, வள்ளல் உன் நெஞ்சுக்கு வாழ்த்து. அம்மா நாங்கள் வணங்கினோம், எங்கள் மெய்யையே திரியாக்கி எங்கள் அன்பை தீபமாக எரிய வைக்கின்றோம் எங்கள் வாசலிலே. உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் இணங்குகிறோம், உங்கள் கருணைக்கு நாங்கள் அடிமை, எங்களை நீங்கள் ஏற்பீர்களாக. எங்களது மனத்தில் நல்ல குணங்களை ஏற்றுங்கள். அந்த அன்புக்கு, உங்கள் வள்ளல் நெஞ்சுக்கு எங்களது வாழ்த்து. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு நல் மெய் விளக்கே விளக்காகும், நல்லார்க்கு உண்மை விளக்கு உயிர் விளக்கு, ஏற்றினோர்க்கே மண்மகளிர் வாழ்வித்து வாழ்த்து. சிறப்பான விளக்கு சான்றோர் சொன்னது போல் உண்மை விளக்கு. அந்த உண்மை விளக்கை உங்களை வேண்டுபவர்கள் அனைவரும் ஏற்றுவிட்டார்கள். உண்மை இல்லாமல் உங்களை அடைய முடியுமா? அந்த உயிர் விளக்கை ஏற்றிவிட்டோம். உங்களது அருளை வேண்டி நிற்கின்றோம். உங்கள் அருள் எங்களுக்கு வேண்டும். பெரும் கருணை பேராற்றை எங்கள் மீது பாய விடுங்கள் அம்மா. வணக்கம். சுந்தரமூர்த்தி சுடர் ஏற்றிட இப்பூசைக்கே வந்த பெருமக்கள் வாழியரே, சுந்தரமூர்த்தி வளர்க, முறை நிறை நற்குடி கீர்த்தி வளர்க கிளர்ந்து. ஓம் சக்தி.